இதற்கான விடை நீங்கள் அறிவீர்கள். இந்த கபிச்சுருளில் மின்னோட்டமே தூண்டப்படாது, இதில் எந்த மின்னோட்டமும் தூண்டப்படாது. ஏனெனில் இதை நாம் நகர்த்தும் பொழுது சீரான திசை வேகத்திலோ அல்லது வளர் திசை வேகத்திலோ நாம் அதை நகர்த்தும் பொழுது பாருங்கள், இதனுடைய நிலை இங்கிருந்து இங்க வருதுன்னு வச்சுங்க, எவ்வளவு காந்த பாயம் இதனுடன் தொடர்புள்ளதுன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7. நாம் அதை இங்கிருந்து இங்க நகர்த்தும் பொழுது அதே நிலையில் தான், அதே காந்த பாயம் தான் இங்கே இருக்கும் போது காந்த பாயம் மாற்றமே நிகழவில்லை. முக்கியமாக நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுகின்றது, தூண்டப்படும் மின்னோட்டமானது காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் வண்ணம் அமையும் என்று சொல்லுகின்றது. காந்தப்பாய மாற்றமே இல்லாத நிலையில் எவ்வாறு மின்னோட்டம் தூண்டப்படும்? எனவே இந்த கேள்வி, இரண்டு கேள்விகளிலுமே மின்னோட்டமே தூண்டப்படாது என்பதுதான் நினைக்கிறேன்.